ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம கிம் வந்து டக்ஸனோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம கிம்மும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை காட்டி பேசிட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்சு கிம் வந்து என்ன அப்போ லவ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்பெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது கிம் வந்து டக்ஸனோட ஹஸ்பண்ட் கிடையாது. ஒரு வேலை நம்ம டே இல்லைனா டாங்காக இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படின்னு ஸ்டோரியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஃபியூனரல்ல காட்டுறாங்க. யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டேவோட அப்பா கூட அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபியூனரலுக்கு போயிருப்பாருல்ல, அந்த ஃபியூனரல் தான் இது. ஸோ இங்க உட்காந்துக்கிட்டு இவர் அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர் கூட பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாரு ரொம்பவே சோகமா. அப்ப அவரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம மூணு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தோம், ஆனா இப்போ இவன் நம்மளை தனியா விட்டுட்டு போயிட்டான், இவனுக்கு சாக வேண்டிய வயசாடா, எவ்வளவு கம்மி வயசுல செத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. ஸோ இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் நம்ம சண்முக அம்மாவோட பிரதர். இதுக்கு முந்தின எபிசோட்ல கூட நம்ம டைம் பார்த்திருப்போம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்பயில இருந்தோ ஃப்ரெண்ட்ஸ் தான் போல, தங்களோட மூணாவது ஃப்ரெண்ட் இறந்து போனதை நினச்சி இப்போ ரொம்ப சோகமா அப்படியே குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகோட அம்மாவும் கிம்மோட அம்மாவும் அப்படியே கார்ட்ஸ் கேம் விளையாண்டு இருக்காங்க. அப்போ நம்ம சண்முகோட அம்மா கேட்கறாங்க, அம்மா எங்க உங்களோட பெரிய பையன் ஆபரேஷன் முடிஞ்ச கையோட வீட்டில் இல்லாம எங்க போனா? ஒருவேளை அவனுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா என்ன? இல்லை இல்லை, அவன் கொஞ்ச நேரம் மன நிம்மதியை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தர் கோயிலுக்கு போயிருக்கான். போயிட்டு வாப்பா, ஒரு பத்து நாள் நிம்மதியா இருந்துட்டு வா அப்படின்ற மாதிரி நானும் போக விட்டேன். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனை காட்டுறாங்க, இந்த புத்தர் டெம்பிள்ல நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க போல, வெஜ் தான். சோ அதை கூட போட்டி உன் பயங்கரமா அழுத்திக்கிட்டு இருக்கான். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சுத்தி பாக்குறான், எல்லாருமே இன்னும் அந்த ஒரே பிளேட்டே வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இவன் அதை சாப்பிட்டே முடிச்சிட்டான். இப்ப அங்க பக்கத்துல இன்னொருத்தர் ஹெட் மாதிரி இருப்பாரு போல, அவர்கிட்ட, சுவாமி நான் இதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எனக்கு இன்னொரு பிளேட் தரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவரோட மைண்ட் வாய்ஸ் வேற, ஏண்டா புத்தர் கோயிலுக்கு மன நிம்மதியை தேடி வந்தியா இல்ல சாப்பிடறதுக்கு வந்தியா, தின்னி பண்டாரமா இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு போல. சோ இப்ப கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம சண்முக அப்பாவோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது நம்ம சண்முக அம்மாவோட மாமியாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து பயங்கரமா குறை சொல்லியிருப்பாங்க, என்ன குழந்தைங்களை நீ வளர்க்குற, எல்லாருமே இவ்வளவு ஒல்லியா இருக்காங்க, உனக்கு எல்லாம் குழந்தைங்களே வளர்க்க தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசியிருப்பாங்கல்ல. சோ அவங்களோட பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு இந்த வீட்டுக்கு. இதை பார்த்துட்டு நம்ம சண்முகோட அம்மாவும், அந்த லெட்டர் கொடுங்க, அவங்க என்னோட மாமியார் தான், நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல சைன் பண்ணி வாங்குறாங்க. சோ அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுறது ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன அந்த லெட்டர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க தங்கி இருக்காங்கல்ல நம்ம சண்முகோட அம்மா ஒரு வீட்டுல, இந்த வீடு வந்து இவங்களோட சொந்த வீடு கிடையாது, இவங்க மாமியாரோடது, அதுல தான் இவ்வளவு நாள் இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பண தேவை இருந்திருக்கும் போல, அதனால இந்த வீட்டை அடக வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பணத்தை கொடுத்து இந்த வீட்டை அவங்க மீட்டெடுக்கவே இல்லை. அதனால இப்போ இந்த வீட்டை வந்து யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்க எடுத்துக்க போறாங்க. சோ அந்த பணம் கொடுத்தவங்க கிட்டதான் இப்போ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி இந்த வீட்டை நீங்க எடுக்கலாம், இது என்னோட வீடு, என் ஹஸ்பண்டோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாருங்க எங்க கிட்ட பணத்தை வாங்கினவங்க ஒரிஜினல் பத்திரத்தை கொடுத்துதான் எங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. சோ பணத்தை வாங்கிட்டு அவங்க வட்டி முதலமா அதை திருப்பி கொடுக்கவே கிடையாது, இந்த வீட்டை வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்களுக்கு வேற வழியே கிடையாது, இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த வீட்டை எதுவுமே பண்ண மாட்டோம், உங்களுக்கே கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்க பணத்தை தரலைனா அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிடணும், அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இல்ல இது என் ஹஸ்பண்டோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறிட்டே இருக்காங்க. அப்படி கதறிட்டே இருக்கும்போது காலை வேற கட் பண்ணிடுறாங்க. அப்படி நம்ம சண்முகோட அம்மாவுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த வீட்டை விட்டா நான் எங்க போய் தங்குவேன், தோளுக்கு மேல வளர்ந்த பையன் ஒருத்தன் இருக்கான், சின்ன குழந்தை வேற இருக்கா, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு நான் எங்க போய் தங்குவேன், எனக்கு யார தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாமியாருக்கே கால் பண்ணி கேக்குறாங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்னையும் என் குழந்தைங்களும் நல்லபடியா வாழ விட மாட்டீங்களா நீங்க, எப்ப பாரு இந்த வீட்டுக்கு வந்து என்ன குறை சொல்லிட்டே இருந்தீங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நான் வர வேணான்னு சொன்னேன், அதுக்காக நீங்க இப்படியா பண்ணுவீங்க, இந்த வீட்டை எதுக்காக அடகு வச்சு பணம் வாங்குனீங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருக்குதா, 10 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறாங்க, நான் எங்க போவேன் அதுக்கு, ஏமா ஒரு 10 லட்சம் ரூபாய் கூட வாங்கிட்டு இல்ல, என் பையனை கட்டிக்கிட்டதுல இருந்து நீ என்னத்த கஷ்டத்தை அனுபவிச்ச, நல்லபடியா வாழ்ந்துட்ட, உனக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு, அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட பணத்தையும் நீ சேர்த்து ஆட்டையை போட்டுட்ட, ஆனா வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழ்ந்துருக்கணும், எவ்வளவு லக்கு உனக்கு, எல்லாமே ஓசிலே கிடைச்சிருச்சு, இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது இப்ப கஷ்டப்படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாச்சியே இல்லாம பேசுறாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டக்ஸனையும் அவளோட தம்பியையும் காட்டுறாங்க, ரெண்டு பேரும் டிவியில ஏதோ ஒரு படத்தை பாத்துட்டு இருக்காங்க, அப்படியே பாட்டெல்லாம் வேற வருது, அப்படியே நம்ம டக்ஸன் எழுந்து ஆட ஆரம்பிக்கிறா, அவளுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அந்த நேரத்துல கழுத்தை மட்டும் தனியா ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப் வரும் போல, அதை அவ போட ட்ரை பண்றா, ஆனா ஏதோ காக்கா வலி போன மாதிரி ஆடிட்டு இருக்கா, ஆனா இவளோட தம்பி அப்படியே அழகா அந்த ஸ்டெப்பை போட்டுட்டு இருக்கான், தலையை மட்டும் கரெக்டா ஆட்டுறான். ஏ அப்பா சாமி நீ ரொம்ப சீனா போடாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கும்போது அவளோட அம்மா வந்து சொல்றாங்க, டக்ஸன்மா என்ன பண்ற, டேவோட அப்பா இங்கே வெளியே போயிட்டாரு போல, டே வேற இன்னும் சாப்பிடாம இருப்பான், அவனுக்கு நைட்டு சாப்பாடு வேணுமா என்னன்னு சொல்லி கால் பண்ணி கேளுமா. அம்மா ஏமா அவன் எப்படியுமே நைட்டு சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லுவான், அதுக்கு எதுக்கு கால் பண்ணி கேட்கணும், ஏ சும்மா கேளுமா ஒரு டைம் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு மனசே இல்லாம கால் பண்ணி கேட்கறா, எப்படியும் அவன் வேணான்னு தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இவன் நினைச்ச மாதிரிதான், இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். இருந்தாலும் நம்ம டக்ஸனோட அம்மா விட மாட்டாங்க, ஏ அவன் அப்படிதான் சொல்லுவான், நீ போய் சாப்பாடு கொடுத்துட்டு அவனோட வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில
உண்டான்னு கொடுத்து விட்டுறாங்க. அவளும் ஒரு மாதிரி வெறுப்பா, அந்த சனியை சாப்பிடலாம் வந்து சாப்பிட போறான், இதுக்கு ஏன் அவனோட வீட்டில் போய் நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ பாட்டுக்கு குண்டான எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம டேவே வெளியே வரான். ஏ டக்ஸனே, நீயே வந்துட்டியா, என்ன பசிச்சிச்சா? ஆமா, என்ன பைத்தியக்காரனே, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க மாட்டா, எனக்கு தனியா வேற வேலை வைக்கிறா. சரி சரி கோச்சுக்காத, அந்த குண்டான கூட நான் உன் வீட்டுக்கே வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அப்படியே போறான் டக்ஸன் கூட. சோ எல்லாருமே நம்ம டக்ஸன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம டக்ஸனோட அம்மா கேக்குறாங்க டே கிட்ட, எப்பா டே, உன்னோட அப்பா அவரோட கடையை ரொம்ப நேரம் எப்பயுமே பூட்டி வைக்க மாட்டாரு, ஆனா இன்னைக்கு என்னமோ இவ்வளவு நேரம் பூட்டி வச்சிருக்காரு. ஆமா ஆண்டி, இறந்து போனவரு எங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்க இந்த இடத்துக்கு குடி வரதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்தோம்ல, அந்த இடத்துல அவருக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் தான் இறந்து போயிட்டாரு. எங்க அப்பா எப்பயுமே அவங்க 2 பேர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு, பாவம் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, நீ சொல்றது மூலமாவே தெரியுது உன்னோட அப்பாவுக்கு அவர் எவ்வளவு க்ளோஸா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடு, வாழ்க்கைனா இந்த மாதிரி தான், நமக்கு க்ளோஸா இருக்கவங்களை கூட ஒரு சில நேரங்கள்ல நம்ம விட்டு போற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆறுதலா பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க, அது நம்ம சனுவோட அம்மா தான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சனுவோட அம்மா நம்ம கிமோட அம்மாவையும் கூப்பிட்டு போல, இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதான் அவங்களோட மாமியார் இந்த வீட்டை அடகு வச்சுட்டாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க, யாருக்கு என்ன குறை வச்சேன், என்னோட வாழ்க்கையை நான் பாட்டுக்கு நிம்மதியா தானே வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா ஏன் எனக்கு மட்டும் எப்பயுமே கெட்டதாவே நடக்குது, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், இந்த உலகத்துல யாருக்கும் கெட்டது நினைக்காம என்னோட வாழ்க்கையை நான் நல்லபடியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா, அப்படி நினைச்சா இப்படிதான் கெட்டதாவே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. சோ இந்த வீட்டை மீட் எடுக்கிறதுக்கு இப்ப 10 லட்சம் தேவையில்ல, இவங்களால கண்டிப்பா அவ்வளவு பணத்தை புரட்ட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த பணத்தை புரட்டுறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிமோட அம்மாலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நான் கூட நான் கொடுத்துருவேன், ஆனா 10 லட்சத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டக்ஸனோட அம்மாவும், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10,000-20,000 கூட நான் கொடுப்பேன், இல்லைன்னா முடியாத பட்சத்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட நான் வாங்கி தருவேன், ஆனா 10 லட்சம்ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட், அதை இந்த மந்த்துக்குள்ள போரட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சாச்சா நான் உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்காக கூப்பிடல, என்னோட நிலைமையை சொல்லி யார்ட்டையாவது அழுகணும்னு தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட இப்ப அழுதுகிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், எப்படி பார்த்தாலும் என்னால அவ்வளவு பணத்தை புரட்ட முடியாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போறது தவிர எனக்கும் வேற வழி இல்ல, இதுக்கப்புறம் வேற எங்கேயாவது தான் நான் வீட்டை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுறாங்க. பாவம் அவங்க அழுகுறதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே தானா அழுகிறாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுல இருந்து நீ மட்டும் எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிப்ப, உன்னோட மாமியார்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. சோ அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் நம்ம சண்முகமும் ஸ்கூல்ல இருந்து வரான். அவன் வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க சோகமாவே இல்ல, இன்னும் சொல்ல போனா அழுத மாதிரி கூட தெரியல, அப்படியே எப்பயுமே நம்ம சண்முகம் கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுறாங்க, மூஞ்சில ஒரு ஸ்மைல வச்சுக்கிட்டு. என்ன சண்முகம் வந்துட்டியா, சரி கைகள்லாம் கழுவ, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடு மேட்டரை பத்தி ஒண்ணுமே அவங்க கிட்ட சொல்லல, ஏன்னா அவங்க கிட்ட சொல்றதுனால மட்டும் என்ன ஆக போகுது, அவனும் என் கூட சேர்ந்து கஷ்டப்படதான் போறான், அந்த கஷ்டத்தை எதுக்காக நான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்களோட பேங்க் பாஸ்புக் எடுத்து பாக்குறாங்க, கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பாங்க போல, ஆனா அதுல இருக்க பணம் கொஞ்சம் கூட பத்தவே பத்தாது, பணத்துக்கு நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம அவங்க பாட்டுக்கு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டக்ஸனோட அப்பா நிறைய பொருள் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களோட ஒய்ஃப் ஒரு கல்லை கூட எடுத்து கண்ணில் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த கல்லை எடுத்து கையில வச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இவர் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அவங்க மறுபடியும் அந்த கல்லை எடுத்து அடிச்சிடக்கூடாது இல்ல, அதனாலதான் அவர் அதை கையில வச்சிருக்காரு. ஏமா டேவோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு நான் கேள்விப்பட்டேன், அவர் ரொம்ப சோகமா இருப்பாரு, ஏன்னா ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு வேற இறந்து போயிட்டாராம், அதனால அவர் கூட சேர்ந்து கொஞ்சமா சரக்கடிக்கவா, யோ அன்னைக்குதானே அந்த கல்லை எடுத்து உன் கண்ணிலேயே விட்டேன், மறுபடியும் சரக்கடிக்கிறன்ற, அட எனக்காக இல்லம்மா அவருக்காக தான், அவர் எவ்வளவு சோகமா இருப்பாரு, தனியா வேற இருக்காரு, நினைச்சுப்பாரு அவரோட கஷ்டத்தை, அவருக்காக கம்பெனி கொடுக்கறதுக்கு தான் நான் சொல்றேன், அப்படியே கொஞ்சமா கொஞ்சமா குடிச்சிட்டு வந்துருவோமா, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டே ஓடுறாரு. ஐயா ஜாலி சரக்கடிக்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்குள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா நம்ம டேவோட அப்பா விழுந்து கிடக்குறாரு தரையில, இவருக்கு ஒண்ணுமே புரியல, யோ யோ என்னையாச்சு, ஏன் விழுந்து கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அப்புறம் அவர் அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க நம்ம டக்ஸனோட பேரண்ட்ஸ் 2 பேரும். அப்போன்னு பார்த்து டாக்டர்ஸ் வந்து இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவருக்கு பிளட் பிரஷர் இருந்திருக்கு, சோ அதனால தலையில லைட்டா பிளட் லீக் ஆயிருக்கு, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க அவருக்கு தலையில ஆபரேஷன் பண்ணி இப்ப அவரை காப்பாத்திட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் பேசவே ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கவங்களை காப்பாத்துறதே கஷ்டம், ஏன்னா கரெக்டான நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும், ஆனா நீங்க எப்படியோ கரெக்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டீங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டா கொண்டு வந்திருந்தாலும் இவர் இறந்து போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டக்ஸனோட அப்பாவுக்கு வேற ரொம்ப பெருமையா இருக்குது. நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு, இவருக்கு நாங்க மண்டையில ஆபரேஷன் பண்ணிருக்கிறதுனால இவரோட கையெல்லாம் லைட்டா நடுங்க ஆரம்பிக்கும், சோ அது வந்து நார்மல் தான், அதை நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க, சரி ஓகே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவர் ஒரு மாதிரி பாவமா பாத்துட்டு இருக்காங்க, இப்பதான் இவரோட ஃப்ரெண்டு இறந்து போனாருன்னு நினைச்சிட்டு இவர் ரொம்ப சோகமா இருந்தாரு, அதுக்குள்ள இவருக்கு வேற இப்படி ஆயிடுச்சு, இவருக்கு வேற பாத்துக்கிறதுக்கு ஒய்ஃபும் இல்ல, டேவும் வேற மேட்ச் விளையாட போயிட்டான், நம்ம தான் இவரை கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டக்ஸனோட பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டேவோட அப்பாவுக்கு கொஞ்சம் கான்சியஸ் வந்துருது, அப்படியே இருந்து உட்காந்துட்டு கூட இருக்காரு. அப்போ
பார்த்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டேவும் அடிச்சு பிடிச்சி ஓடி வரான். அந்த டாக்டரும் எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு, இந்த மாதிரி அவங்களோட அப்பாவுக்கு ரொம்ப நாளா ஹை பிளட் பிரஷர் இருந்திருக்கு போல, அதனால அவரோட மூளையிலையும் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, அதை நாங்க ஆபரேஷன் பண்ணி குணப்படுத்திட்டோம், பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது ஃபுல்லா கியூர் ஆகணும்னா அவர் யாரோ ஒருத்தங்க பக்கமா இருந்து பாத்துக்கணும், ஒரு 2-3 weeks ஆயிடுச்சுன்னா நீங்க அவரை வீட்டுக்கே கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நம்ம டேவும் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டாக்டர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு ஒயிட் கலர் ஷீட்டை கொடுத்து இதுல உங்க சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆக்சுவலா இந்த டாக்டரும் நம்ம டேவோட மிகப்பெரிய ஃபேனா இருப்பாரு போல, அதனால தான் சைன் எல்லாம் கேட்கிறாரு. அவனும் அதை அப்படியே போட்டு கொடுத்துட்டு அவனோட அப்பாவை வந்து பாக்குறான். ஒரு மாதிரி வருத்தத்தோடய அவரோட மூஞ்ச பாத்துட்டே இருக்கும்போது அவரும், டேய் ஏன்டா அப்படியே பாத்துட்டு இருக்க, அதான் எனக்கு ஒன்னும் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு, இல்ல நீ எதுக்காக இங்க இருக்க, நான் பாத்துக்கிறேன், நீ போய் உன்னோட வேலையை பாரு, உனக்கு மேட்ச் வேற இருக்குன்னு சொன்ன. தெரியுதுப்பா எனக்கு மேட்ச் இருக்கு, இப்ப நான் என்ன பண்றது, நான் போய் என்னோட மேட்சை பாக்கவா இல்ல உங்களை பாக்கவா, எனக்கு நீங்களும் முக்கியம், எப்படி நான் உங்களை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு போவேன், டேய் இங்க பாருப்பா எனக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் இப்ப நல்லா ஆயிட்டேன், என்ன நான் கரெக்டா பாத்துப்பேன், நீ போய் உன்னோட கேமை பாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம டேவுக்கு அவனோட அப்பாவை இப்படியே விட்டுட்டு போறதுல விருப்பமே இல்ல. இப்படி இவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் வந்து அவங்களோட ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம டேவும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போறான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டக்ஸனோட ஃபேமிலி வராங்க. நம்ம டக்ஸனோட அப்பா எல்லாம், யோ நான் தான் உன்னை காப்பாத்தினேன், உன காப்பாத்தின கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் சாப்பிடறதுக்காக சாப்பாடு கூட பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல, அதெல்லாமே அப்படியே ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம டேவோட அப்பாவும், எனக்கு நீங்க 100 ஹெல்ப்பும் பண்ணணும், சொல்லுங்க என்ன ஹெல்ப் நீங்க கேட்டாலும் நாங்க அதை பண்ணி கொடுப்போம், நீங்க எதுக்குமே ஃபர்ஸ்ட் கூச்சப்படாதீங்க, ஓப்பனா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது ஒண்ணும் இல்ல, டே வந்து இப்போ ஒரு மேட்ச் விளையாடுறதுக்காக மறுபடியும் சைனா போக போறான், அவனுக்கு துணையா நீங்க ஒருத்தங்களை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம டக்ஸன் கையில பாஸ்போர்ட் இருக்கு, குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி அவ பயங்கரமா துள்ளிட்டு இருக்கா, ஐயா நான் சைனா போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம தம்பிக்காரனும், ஆனா இவ எதுக்காக டே கூட போனோம், இவள எதுக்காக போக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட அதை ஏன்டா கேக்குற, அவரு தாண்டா எங்க கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பிளாஷ்பேக்கை மறுபடியும் கண்டினியூவா காட்டுறாங்க. நம்ம டேவோட அப்பா என்ன கேட்டிருக்காருன்னா, டே வந்து இப்போ சைனாவுக்கு மேட்ச் விளையாட போறான், அப்ப அவனுக்கு துணையா நீங்க டக்ஸனையும் அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை கேட்டு இவங்களும் ஷாக் ஆயிருக்காங்க, எனக்கு புரியல டக்ஸன் எதுக்காக அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்ல, டக்ஸன் தான் கொஞ்சம் அவனை நல்லா பாத்துப்பா, அவன் கூட நல்லாவும் பேசுவா அதனால்தான், பட் இருந்தாலும் சன்மு டாங் கிம் இவங்க கூட இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்காக நீங்க டக்ஸனை சூஸ் பண்ணீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெரியலையே, அட அதுவா அவங்க எல்லாருமே படிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்போ அவனுங்க மூணு பேரும் நல்லா படிக்கிறானுங்கன்னா என்னோட பொண்ணு நல்லா படிக்கலன்னு சொல்ல வரீங்களா, இல்ல 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 நான் அப்படி சொல்ல வரல, அவன் லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறாள், ஐயோ நான் மறுபடியும் மட்டும் தப்பா பேசிட்டே இருக்கனே, இல்ல நீங்க ஒன்னும் குழம்பிக்காதீங்க, நீங்க ஓப்பனா சொன்னாலும் நாங்க அதை தப்பா எடுத்துக்க மாட்டோம், எங்களோட பொண்ணு உண்மையிலேயே மக்கு மந்தாரம் தான், சோ அவ போனானா அவளோட படிப்பும் பாதிக்கப்படாது, ஏன்னா அவளுக்கு தான் படிப்புன்ற ஒன்னே கிடையாது, இல்ல அது மட்டும் இல்லாம அவ டேவை நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க இழுத்து பேசிட்டு இருக்கும் போது, இல்ல இல்ல உங்களுக்கு அனுப்ப விருப்பம் இல்லைன்னா நீங்க அனுப்பாதீங்க, நான் சும்மா கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல அவளை அனுப்புறதுல என்ன எங்களுக்கு பிரச்சனை, அவ வீட்டுல சும்மா தானே இருக்கா, எப்படியாவது இங்கே வெளியே சுத்திட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அலோவ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம டக்ஸனுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து நீயும் டே கூட சேர்ந்து சைனா போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல, அதனாலதான் அவளும் ரொம்பவே சந்தோஷமா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரியான பேக் நிறைய பேர் பாத்துருக்க வாய்ப்பு இல்ல, ஒன்லி 90s கிட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், அப்படியே மேல லெபர் மாதிரிலாம் வேற போட்டு வச்சிருப்பாங்க துணியெல்லாம் வெளியே வராம இருக்கிறதுக்கு, அப்ப இருந்த ஒரு பயங்கரமான சூட் கேஸ்னா அது இதுதான். சோ இந்த மாதிரி சூட் கேஸ்ல எடுத்து வச்சிட்டு இருக்க பொருள் பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து நம்ம டேவோட தான், இதெல்லாமே உனக்கு கிடைச்சிச்சு, இது எல்லாமே டேவோட தான், அப்பா திருடிப்பா எல்லாத்தையுமே திருடிக்கிட்டா டே கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம தம்பி சொல்லும்போது, அவனோட அப்பாவும் அப்படியே கண்ணத்திலே அறிஞ்சு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், உன்னோட அக்காவே நீ திருடின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சைனாவுக்கு போயிடுறாங்க. நம்ம டே கூட அவனோட டீம் ஆளுங்க ஒரு மூணு பேர் வந்திருப்பாங்க கொரியாவில இருந்து. சோ இவங்க நம்ம டக்ஸ்ன இவங்க எல்லாருமே ரிசப்ஷன்ல தான் நிக்கிறாங்க, இவங்க தங்க போற அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன்ல. சோ நம்ம டக்ஸ்ன பாத்துட்டு, வழக்கமா டே கூட அவரோட கோச் தான் வருவாரு, நீங்க யாரு புதுசா இருக்கீங்க, நீங்க அவரோட கேர்ள் ஃபிரெண்டா, ஐயா இல்ல நான் அவனோட ஃப்ரெண்டு மட்டும்தான், அவனுக்கு துணையா சும்மா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது, ஓஹோ பரவாயில்ல அவருக்கு உங்களை மாதிரி ஒரு அழகான ஃப்ரெண்ட் இருக்கிறதே எங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல இருந்தவரும் கீ எல்லாம் கொடுக்குறாரு, இந்த ரூம்ல தான் நீங்க போய் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம டேவோட கீ நம்ம டக்ஸன் தான் வாங்கிடுவா, உடனே வாங்கிட்டு நம்ம டே எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அவனும் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வரான். அந்த நேரத்துல நைட்டு சாப்பாடு போடுவாங்கடா சீக்கிரமா கீழே வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிடறான் அந்த சாவியை வாங்கிட்டு. இதை பார்த்துட்டு நம்ம டே கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்திருப்பாங்கல்ல கொரியாவில இருந்து, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்லாம் கண்டிப்பா வரமாட்டாரு. அப்படியா, ஏன் இப்படி சொல்றீங்க, ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்தப்போ ஒரு டைம் கூட இங்க கீழே வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது, சம்டைம்ஸ் அவர் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட மாட்டாரு, ஏன் இப்படி சாப்பிடாம இருக்காருன்னு எங்களுக்கே சத்தியமா தெரியல, ஒரு டைம் அவர் அப்பா கூட இங்க வந்தாரு, அந்த நேரத்துல மட்டும் அப்படியே சும்மா சாப்பிடற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு, அப்படியா இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்ஸன் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா. சரி அவன் கிடக்கிறான் சாப்பாடு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம டக்ஸன் கேட்கும் போது அவரும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு, ஏன்டி நீ சாப்பிட வந்தியா இல்ல அவரை பாத்துக்கிறதுக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் இந்த ஹோட்டல்ல டின்னர் பயங்கரமா ஏற்பாடு பண்றாங்க. நம்ம டக்ஸன்
டக்ஸன்லாம் போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்திட்டு இருக்கா. அந்த நேரத்தில் கேட்குறாங்க, மேடம் நீங்கள் சாப்பிட்றது ஓகே, டேவையும் வர சொன்னீங்களா என்ன? இல்லை இல்லை நான் அவனை கூப்பிட்டேன், அவன் தான் வரலன்ட்டான், அவன் கிடக்குறான் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போட்டு அழுத்திட்டு இருக்கா. அவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க, என்ன இவ சோத்துக்கு செத்தவெல்லாம் இருப்பா போல, இந்த அழுத்து அழுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னுவோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்க வந்து தன்னோட தம்பிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதாவது இவங்க தங்கியிருக்க வீடு இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்குல்ல, அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அவரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு, உன்னோட மாமியார் ஏன் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாரு, நான் வேற இப்போ வெளிநாட்டில் இருக்கேன், இல்லைனா கூட அங்கே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண நினைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, டே டே பரவாயில்ல இருக்கட்டும், நான் சும்மா இந்த விஷயத்தை அவனுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் சொன்னேன், மற்றபடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடலாம் நான் கேட்கல, அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பணத்தை உன்னால் மட்டும் எப்படி கொடுக்க முடியும், நானே பார்த்துக்கிறேன் வீடு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷயத்தை அம்மா கிட்டலாம் சொல்லிடாத சரியா, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கஷ்டம் மட்டும் தான் பட முடியும், ஹெல்ப் பண்ண முடியாது, ஸோ நீ அவங்க கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் ஒரு மாதிரி வருத்தத்தோடய சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் போயிட்டு நம்ம டேவோட அப்பாவை பார்த்துக்கிறாங்க, அவருக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க, பெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைனாவை காட்டுறாங்க, நம்ம டக்ஸனு காலையில் எழுந்த உடனே ரிசப்ஷனில் வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, பாத்ரூமில் வேற தண்ணி ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு, அந்த சத்தத்தினால என்னால் தூங்கவே முடியல, அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக குளிர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, என்னால் சரியாக தூங்கவே முடியலடா, அட உள்ளக்கண்ணா நான் சொல்கிறது புரியுதா இல்லையாடா, எனக்கு நைட்டு முழுக்க குளிராக இருந்துச்சுடா, என்னால் தூங்கவே முடியல, பெட்ஷீட்டும் வேற நீங்கள் கொடுக்கவே இல்லடா, அது மட்டும் இல்லாமல் பசிக்குது, காலையில் என்ன சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி லூசுத்தனமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே சையிலே பேசிட்டு இருக்கா, அவனும் ஆடு துளி கொடுக்குற மாதிரி தலையை மட்டும் தான் ஆடிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஆ ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டேவோட ஆளுங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, இவ உண்மையிலே லூஸாக தான் இருப்பா போல, நம்ம சந்தேகப்படுத்து கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேவ் வந்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ண போகிறான், அதனால அப்படியே லிஃப்ட்ல போயிட்டு இருப்பாங்க, நம்ம டக்ஸனும் இவங்க கூடவே தான் லிஃப்ட்ல வந்துட்டு இருப்பா, எல்லாருமே ரொம்ப சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன எதுவுமே பேசாமல் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா, ஏன்னா லூஸ் மாதிரி பண்ணிட்டே இருக்க ஒரு பொண்ணு இப்படி சைலண்டாக இருக்கணும்னா அவளுக்கு ஒரு மாதிரியாக தானே இருக்கும். ஸோ அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே நிறைய பேர் கேமரா எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே நம்ம டே வந்து அவனோட பிரைவேட்டான ஒரு ரூமுக்கு போவான் போல, அவன் அந்த ரூமுக்கு போகிற வரைக்கும் விடாமல் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம டக்ஸனும் பார்த்துட்டு தான் இருப்பான், அப்போ தான் அவளுக்கு தெரியுது நம்ம டே வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டே வந்து அவனோட மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஹாஃப் அவர் வந்து தனியாக ஒரு ரூமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவான் போல, அவன் அந்த ரூமில் இருக்கும்போது ஒரு கேமராமேன் வேற டோரை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டேவும் சொல்கிறான், எனக்கு இப்போ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மைண்ட் இல்லை, நீங்கள் இங்கேருந்து போக முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இவரும் சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் பின்னாடி வருவார், உடனே நம்ம டேவோட ஆட்களும் அடிக்கிறாங்க, ஏண்டா லூசு பையில உனக்கு தெரியாது அவர் எப்பயுமே மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அவரோட ப்ரைவேட்டான நேரத்தில் இப்படி போய் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம டக்ஸன் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டே மேலே இருக்க மரியாதை வந்து அவளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது, நம்ம தான் அவனை ஒரு லூசு பைய மாதிரி நினைச்சோம், ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே அவனை ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டே அவனோட மேட்ச் விளையாட போகிறான், இந்த மாதிரி அவன் மறுபடியும் நடந்து போகும்போது கூட எல்லாருமே விடாமல் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டே வந்து அவனோட கேமை விளையாண்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம டக்ஸனு ஒரு சேரில் தான் உட்காந்துட்டு இருப்பா, அவளுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும், ஐயோ இவன் எப்போ தான் கேமை முடிச்சுட்டு வருவான் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமோட எண்டு வர ஆரம்பிக்கவும் ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே உள்ளார விட்டு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் விடாமல் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது நம்ம டேவோட ஆளில் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவர்கிட்ட போயிட்டு நம்ம டக்ஸன் கேட்குறா, என்னாச்சு அவன் வின் பண்ணிட்டானா? ஆ வின் பண்ணிட்டாரு, பட் இருந்தாலும் நாளைக்கு 100 மேட்ச் இருக்குது, அதுலேயும் அவர் வின் பண்ணால் மட்டும்தான் அவர் ஃபுல்லாக வின் பண்ணதாக அர்த்தம், ஒருவேளை நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் அவர் தோத்துட்டாருனா இன்னும் ஒரு 2-3 ரவுண்ட்லாம் விளையாடுற மாதிரி இருக்கும், ஐயோ இன்னும் 2-3 ரவுண்டா அப்படின்னா அவன் நாளைக்கு வின் பண்ணியே ஆகணுமே, எனக்கு வேற இங்கே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டக்ஸன் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் நம்ம டக்ஸனோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டே டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸில் சொல்கிறாங்க, மறுபடியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, எதுக்காக அவங்களுக்கு கொரியாவோட அரசியல் அமைப்பு சுத்தமாக பிடிக்கலையா, இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாருமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆயிடுது, ஐயோ இந்த போரா பைத்தியம் மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம டக்ஸனோட அப்பா கேட்குறாரு, ஏன்டி போரா வீட்டுக்கு வந்துட்டாலும் என்ன, ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் மறுபடியும்லாம் போராட்டத்துக்கு போல, அவள் ஈவினிங்கே சீக்கிரமாக வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம போராவை காட்டுறாங்க, பார்த்தா அவளோட ரூமில் அவள் தூங்கிட்டு இல்லை, அதுக்கு பதிலாக தலைவாணியை வச்சுட்டு போயிருக்கா, அதை வச்சு பார்க்கும்போது அவள் மறுபடியும் போராட்டத்துக்கு தான் போயிருக்கா போல. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது, மறுபடியும் நான் அவங்கள அடுத்த பார்ட்டில் பார்க்குறேன், தேங்க்யூ.